ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான நற்செய்தி வந்திருக்கு என்று சொல்லலாங்க. அதாவது சிஎஸ்கே இரண்டு டீமை ஐபிஎல்ல வந்துட்டு முட்டாளாக்கியிருக்காங்க, இரண்டு கேப்டன்களை வந்துட்டு தட்டி தூக்கியிருக்காங்க என்று சொல்லாங்க. ஒரு வேற 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 மாதிரி அப்டேட் என்று சொல்லலாம். இனிமேல் வந்துட்டு சிஎஸ்கேவை நெக்ஸ்ட் இயர் அசைக்க கூட முடியாது, ஏன் ஆட்ட கூட முடியாது என்று சொல்லாங்க. பட்டு இலை உதிரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உதிரப்போகுது என்றே சொல்லலாம் எதிரணிகளுக்கு. ஓகே, என்ன ப்ரோ என்ன அப்டேட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம கூப்பிடலைங்க, இரண்டு கேப்டன்கள் நம்ம டீமுக்கு வந்திருக்காங்க என்றே சொல்லலாம். அதாவது ஒரு பெரிய பொறுப்பை வந்துட்டு நம்ம எம்எஸ்டி ஒருவர் கையில் கொடுத்துருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பணம் மேட்ரே இல்லை ப்ரோ, நான் வந்து விளையாடுறேன் ப்ரோ, நம்ம ஜெயிக்கிறோம், அதாவது எம்ஐ டீமாக பழி வாங்குகிறோம், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு முடிவை எடுத்திருக்காரு. வேற யாருமே இல்லை, ஹிட்மேன் ரோஹித் சர்மா அண்ட் இன்னொரு பிளேயர் இருக்கார், அது வேற லெவல் சர்ப்ரைஸ் என்றே சொல்லாங்க. நெக்ஸ்ட் இயர், அதாவது நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்க்கான மெகாக்ஷன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் அக்டோபர் இதற்கிடையில் நடைபெற உள்ளது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மிட் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு, மிட் விண்டோ டிரான்ஸ்ஃபர் மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ஹர்திக் பாண்டியா குஜராத் டீமில் விளையாண்டார் இல்லையா, அவருக்கு அந்த டீமில் விளையாட பிடிக்கல, அதாவது பணத்துக்காண்டி எக்ஸ்ட்ரா அவரை விட மும்பை டீமில் அதிக மணி கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், அதனால இங்கிட்டு வந்துட்டார், எம்ஐ டீமுக்கு மீண்டும் வந்துட்டாரு. அந்த மாதிரி தான் இப்போ எம்ஐ டீமில் ரோஹித் சர்மாவுக்கு விளையாட உடன்படலைங்க, ஏன்னா அவரை கேட்காம தான் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டாங்க. அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி, அது எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வளவளன்னு பேசுவேன்னா இந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது, ரோஹித் சர்மா வேற பிரான்சஸுக்கு போய் எம்ஐ டீமை சாய்க்கணும் அந்த ஒரு ஆவேசத்தில் இருக்காருங்க. ஏன்னா ஐந்து முறை சாம்பியன் வின் பண்ணவரையே மதிக்கலை. ஓகேவா, இந்த நிலையில் வந்துட்டு பணம் முக்கியமில்ல ப்ரோ, சிஎஸ்கே டீமில் வந்துட்டு அவர் என்னங்க சொல்கிறது சைன் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு, அதிகாரப்பூர்வ செய்திங்க, ஹிந்தி ஊடகங்களில் வந்ததான். எல்லோ ஜெர்சியில் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு அவர் பிளே பண்ண போகிறார். இந்த மிட் டிரான்ஸ்ஃபர் மெத்தட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டிரான்ஸ்ஃபர் மெத்தட் படி சிஎஸ்கே டீமுக்கு வராருங்க. ஆல்ரெடி சென்னை டீம் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயரையுமே வெளியே விடுறாங்க. ஓகேவா, காரணம் என்னன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாருமே சீவன் செத்த பிளேயர் தான். ருத்ராஜ், பத்ரானா, சிவம் டுபே, ஜடேஜா இந்த நாலு பிளேயரை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஜடேஜாவே கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. ஏன்னா அவர் T20 ஃபார்மேட்லேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆனதுனால இனிமேல் அவர் டெஸ்ட் ஓடி ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அவரை கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிருக்காங்க. தீபக் சிகாரா அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க, மற்ற எல்லா பிளேயரையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் வந்துட்டு அதாவது தோனியவே வந்துட்டு அவங்க எடுக்கலைங்க. தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஏலத்துக்கெல்லாம் போக மாட்டேன், நான் சிஎஸ்கே டீமில் தான் இருப்பேன், சூழலுக்கு ஏற்றவாறு வந்துட்டு அவர் விளையாடுவாரா விளையாட மாட்டாரான்னு ஒரு முடிவு எடுப்பாருங்க. அப்படி இல்லைனா மெண்டராக இருப்பார், இல்லாட்டினா இம்பாக்ட் பிளேயரில் எம்எஸ் தோனி விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. முழுக்க முழுக்க தோனியோட ஃபோக்கஸ் என்னன்னா ரோஹித் சர்மா தான் கேப்டன் பண்ணன்னு. ரோஹித் சர்மா தலைமையில் ஒரு ரெண்டு வருஷம் ருத்ராஜ் வந்துட்டு பின்தொடர்ந்து அதுக்கப்புறம் அவர் ஒரு ரியல் கேப்டனாக வருவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. ஓகே, அதாவது எம்ஐ டீமாக பழி வாங்குறதுக்கு தாங்க ரோஹித் சர்மா இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காராமா, ஏன்னா எம்ஐயோட பரமதிரி டீமே சிஎஸ்கே தான். சிஎஸ்கே டீமில் வந்து எம்ஐ டீமை தூக்கினா அதுதான் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு கெத்து. டெல்லி டீமில் ரிஷபன் நல்லா தான் கேப்டன் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த சீசன் ஐபிஎல் ப்ளே பண்ணும்போதே இந்த ரோஹித் சர்மாவுக்கும் எம்ஐக்கும் பிரச்சனை வந்தது இல்லையா, அப்போ வந்துட்டு அந்த டீம் ஓனர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எவ்வளோ ப்ரைஸ் மணி வேணாலும் தரோம், அதாவது டெல்லி ஓனர், நீங்கள் எங்கள் டீமுக்கு வந்துருங்க, நீங்கள் தான் எங்கள் டீம் ஆளணும் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஈகோ டச் ஆயிடுச்சுன்னு வைங்களா, ரிஷபனுக்கு என்னடா நம்ம நல்லா தானே கேப்டன் பண்ணோம் இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் மைண்ட்ரதியா, அவர் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் ஆகிட்டார். டெல்லி டீமே அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஏன்னா வேற வேற கேப்டனை கொண்டு வந்து டெல்லி வந்துட்டு இதுவரை கப்பை அடிக்கலைங்க, அந்த ஃபோக்கஸ் பண்ணி வேற கேப்டனை மாற்றி எல்லா பிளேயர்களையும் புதுசாக மாற்றி அப்படியாவது பாசிட்டிவாக நடக்கும்னு அவங்க ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் ரிசர்வ் பண்ணுங்க, அவரும் அதிகாரப்பூர்வமாக சென்னை டீமுக்கு சைன் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. இந்த நிலையில் வந்துட்டு இரண்டு கேப்டன்களை வந்துட்டு தூக்கியிருக்காங்க சிஎஸ்கே. இந்த செய்தி வந்துட்டு சிஓ காசி விஸ்வநாதன் இருக்கார் இல்லையா, அவர் தரப்புல இருந்தே ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எம்எஸ் தோனி பின்னாடி இருந்து இந்த காயெல்லாம் நகர்த்துறாரு. அதாவது அவர் மென்டராகவோ இம்பாக்ட் பிளேயராகவோ இருக்க போகிறாருங்க. ரிஷப் பண்ணுற கீப்பர் அவர் பொசிஷனில் இறக்கி விட போகிறாரு, அண்டு கேப்டனாக வந்துட்டு என்னங்க சொல்கிறது ரோஹித் சர்மாவை செயல்படுத்த போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. இந்த ரெண்டு பிளேயரும் சிஎஸ்கே ஃபியூச்சர் பிளானுக்கு பொருந்துவாங்களா, உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.